நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் அவருக்கு தலைமையில அவங்க ஒரு அணி எல்லாம் அமைச்சு எல்லாம் சந்திச்சாங்க தேர்தலை சந்திச்சாங்க அதுல அண்ணா திமுகவினுடைய ஓட்டு வங்கி என்னவா வந்துட்டு அப்படின்னா இருபது சதவீதத்துக்கு வந்து பாஜகவினுடைய ஓட்டு வங்கி என்ன ஆகி போச்சுன்னா பதினொன்றரை சதவீதத்துக்கு போயிட்டு அப்ப நீங்க கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அளவுக்கு முன்னேறி மேல போகும்போதுதான் அண்ணா திமுக எடப்பாடி பழனிச்சாமி தலைமையிலான அண்ணா திமுக அணி பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேல கீழே இறங்கி வந்துருக்கு எடப்பாடி பழனிச்சாமி மறுபடியும் முதலமைச்சர் ஆனா கூட என்னத்தை நடக்க போது நடக்கப் நடக்க போறது இல்ல ஸ்டாலினுக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்துட்டோம் அது ஒண்ணு இல்லாம நாசமாக்கியா மாத்தியாச்சு எல்லாம் குடிகார மாநிலமா மாத்தியாச்சு ஒரு நேர்மையான ஒரு ஐ அதிகாரியாக நிரூபித்தவர் ஒழுக்கமானவர் ஒரு பண்பாளர் படித்தவர் திறமையானவர் அண்ணாமலை ஐ அவருக்கு நம்ம ஓட்டு போடுவோங்கிற மனநிலைக்கு எல்லாரும் மாறிடுவாங்க அது அதை நோக்கி தான் நகருது அண்ணாமலையினுடைய வருகை வந்து மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால திமுக விடுதலை சிறுத்தைகள் இதுக்கு தான் பெரிய இழப்பா வரப்போகுது அவங்களுக்கு ஓட்டு அங்கே இன்னும் கீழே இறங்கும் அதே சமயத்தில் பாஜகவுக்கு மேலே ஏறும் ஆனா இவங்க வந்து அது கூட என்ன சேர்த்துக்கிட்டாங்கன்னா வழிபாட்டு தலங்கள் அருகே அப்படின்னு சொல்லிட்டாங்க வழிபாட்டு தலங்கள் என்னது தான் வந்து இந்த கிரிமினல் வேலையை வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் வந்து தீபாவளிய வந்து பட்டாசு வெடிக்காம இந்துக்களை வந்து முடக்கணுமோ அதை அவ்வளவு வேலையும் செய்தாங்க ஆனா இந்துக்கள் வந்து என்னடா உங்களுடைய உத்தரவாவது கூந்தலாவது சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிச்சிக்கிட்டு அது பட்டாசு அதுக்கு முந்த நாளே ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொன்னார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பட்டாசு கொளுத்துங்க அப்படின்னு கொழுத்துங்க அப்படின்னு உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலு வந்து தீபாவளி கொண்டாடப்பட்டிருக்கு கொண்டாடி இருக்காங்க மக்கள் நூத்தி

எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடித்து சொல்கிறார் வரக்கூடிய சட்டமன்ற திராவிட கட்சியில கண்டிப்பா ஒரு கட்சி வந்து அழிந்து விடும் பன்னெண்டு சதவீத வாக்குக்கு கீழாக தான் அது எந்த கட்சின்றத உங்களோட இதுக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உங்களோட பார்வையில எந்த கட்சி அழிந்து விடும் அண்ணாமலை சொல்வதை போல் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்ம வந்து முன்னாடி இருந்தே ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திட்டே வந்தேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமாக தான் போவார் இப்படி சொல்லிட்டே இருந்தேன் நான் அப்படி தான் சொன்னேன் அதை அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருந்தேன் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து அந்த அவருக்கு தலைமையிலான அண்ணாதிமுகனோட ஒரு பிரிவு ஏன்னா அண்ணாதிமுக வந்து நீங்கள் சட்ட அதிகாரபூர்வமாக சொல்லுவீங்க அவர்கிட்ட சின்னம் இருக்குது அவர்கிட்ட தான் வந்து அலுவலகம் இருக்குது கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உண்மையிலே ஒரு ஃப்ராக்ஷன் தான் ஒரு பிரிவை தான் அவர் வச்சிட்டு இருக்காரு ஒரு அணியை தான் அவர் வச்சுட்டு இருக்காரு ஒழிய முழு முழுமையான அண்ணாதிமுக அவர் கையில் இல்லை சரி இருக்கட்டும் அது எப்படியும் போட்டோம் அந்த அண்ணாதிமுக தான் அவர் சொல்லியிருக்கார் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து பதிமூணு சதவீதம் அளவுக்கு வந்து அது ஓட்டு வாங்கி அதனுடைய ஓட்டு வாங்கி சுருங்கிறோம்னு சொல்லி என்ன அண்ணாமலை ஐப்பே சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து கீழே வந்துடும் பத்து சதவீதம் அளவுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பாராளுமன்றம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையே அவருக்கு தலைமையில் அவங்க ஒரு அணியெல்லாம் அமைச்சு எல்லாம் சந்திச்சாங்க தேர்தலை சந்தித்தாங்க அதில் அண்ணாதிமுகவினுடைய ஓட்டு வங்கி என்னவா வந்துட்டு அப்படின்னா இருபது சதவீதத்துக்கு வந்துட்டு அதாவது பத்து பதினோரு சதவீதம் ஓட்டை அந்த கட்சி இழந்துட்டு அதான் ஒரிஜினலாக அதிகமான வாக்கு வங்கி உள்ள கட்சியே அண்ணாதிமுக தான் திமுக கிடையாது ஆனால் அந்த அண்ணாதிமுகவினுடைய ஓட்டு வந்து அப்படியே பங்கமாகி போய் பத்து சத பதினோரு சதவீதம் ஓட்டை இழந்து போய் அவங்க நிற்கிறாங்க இப்போ இருபது சதவீதத்தில் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்திருக்கு ஏன் அந்த இருபது சதவீதம் ஓட்டு அது கிடச்சிது அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் என்ன மாதிரின்னா இப்போ வந்து அண்ணா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய ஓட்டு வங்கினே அதுக்கு முந்தைய பழைய காலத்து ஓட்டு வங்கி எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் அவ்வளோதான் சாதனை அப்போ ரெண்டு சதவீதம் ஓட்டு அது அப்புறம் பாமக இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு சீட்டு கிடைக்கும் அவங்க என்ன அதிகமாக இடத்துல வெற்றியாக பெற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எடப்பாடியுடைய வேட்பாளர்களுக்கு பல இடங்களில் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்த ஓட்டு தான் அவ்வளவு அதுதான் இருபது சதவீதம் ஓட்டு ஆனால் பாஜகவினுடைய ஓட்டு வங்கி என்ன ஆகி போய்ச்சிதுன்னா பதினொன்றரை சதவீதத்துக்கு போயிட்டு அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அளவுக்கு முன்னேறி மேலே போகும்போது தான் அண்ணா திமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணா உள்ள பத்து சதவீதத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பெரியவங்க தொண்டர்கள் எல்லாம் வந்து பாஜக அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டாங்க பல தடவை நம்ம இதை பற்றி சொல்லிட்டே வந்தோம் நகர்ந்துட்டாங்க அதுதான் உண்மையும் கூட நகர்ந்துட்டாங்க அப்படி அவங்களுக்கு வந்து அரகிற நம்பிக்கையிலே அவங்க இவ்வளோ நகர்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல் தொகுதி சின்ன தொகுதி சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கும் போது ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வரும்போது எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சர் ஆனால் கூட என்னத்தை நடக்க போது ஒன்றும் நடக்க போறதில்ல ஸ்டாலினுக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்துட்டோம் அது ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கியாச்சு எல்லாம் குடிகார மாநிலமா மாற்றியாச்சு அதோட கஞ்சா போதை பொருள் இதெல்லாம் வந்து கிராம லெவலுக்கு கொண்டு சேர்த்து விட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆட்சி வந்து மறுபடியும் இதுக்கு ஓட்டு போடுறதை விட எடப்பாடி பழனிசாமிக்கு போடுறதை விட ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நிரூபித்தவர் ஒழுக்கமானவர் ஒரு பண்பாளர் படித்தவர் திறமையானவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு நம்ம ஓட்டு போடுவோங்கிற மனநிலைக்கு எல்லாரும் மாறிடுவாங்க அது அதை நோக்கி தான் நகருது அப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி இல்லைன்னா அந்த க அந்த பிரிவு வந்து கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு கீழே இறங்கிறான் அண்ணாமலை ஐபிஎஸ் பன்னெண்டு சதவீதம்னு சொல்லியிருக்காரு பன்னெண்டு பதிமூணு சதவீதத்துக்கு கீழே வரும்னே நான் வந்து பத்து சதவீதம் கீழே இறங்கி தான் என்னுடைய பார்வை அப்படி அது பத்து சதவீதத்துக்கு கீழே இறங்கும்போது அந்த ஓட்டு ஒரு பத்து சதவீதம் இறங்குதுன்னு வச்சிருங்க இன்னும் மேற்படி மேற்படி பத்து சதவீதம் இறங்குதுன்னா அந்த ஓட்டு எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க பாஜகவு தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாக அவங்களுக்கு பிடிச்ச கட்சி அதுக்கு அண்ணாமல் அண்ணா திமுகவுலேருந்து வெளியே வர முடியவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு போக மாட்டாங்க அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் இருக்குது அப்படின்னா அண்ணா திமுக இருக்குன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் இல்லையா அப்படி இருக்க எப்படி பிஜேபிக்கு வருவாங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்கெல்லாம் வந்து அண்ணா திமுக விட்டு திமுக போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நடைய கட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலின் போதே பாஜக அதிமுக அணி கூட்டணியை சந்திச்சு தேர்தலை சந்தித்த அந்த தேர்தலையே வந்து அதிமுகவில் இருந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பெருவாரிய பேருக்கு ஒன்று ரெண்டு பேர் அங்கே நிர்வாகிகள் இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து தொண்டர்கள் இல்லைனா நிர்வாகிகள் எல்லாம் சர்ச்சில் சொன்ன என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுகிட்டு அப்படியே திமுகவுக்கு போயிட்டாங்க கொள்கையாவது கூப்பாடாகுது சர்ச்சில் சொன்னாங்க நாங்கள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க இப்போ அதுல இருந்து அவங்க அதனால் மிச்ச மீதி இருக்கக்கூடியது அண்ணா திமுக இருந்து இந்துக்காரங்க தான் இருக்காங்க அந்த இந்துக்காரங்களும் இப்போ நம்பிக்கை இழந்து போய் இந்துக்களுக்கு ஒரு பா ஆபத் பாண்ட அண்ணாமலை வந்திருக்கதா நம்புறாங்க இந்து கோயிலை இடிக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா வழிபாட்டு முறையை சிதைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் திமுக செய்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் பெருசாக ஒன்றும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இல்லைனா இந்த தவறுகள் எல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையினுடைய வருகை வந்து மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜகனுடைய தலைவராக இல்லை அதுக்கு பிறகுதான் அவர் தலைவர் ஆனார் அதனால் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பத்து சதவீதம் ஓட்டு அண்ணா திமுகவில் இழக்கும் அந்த பத்து சதவீதம் ஓட்டு பாஜக பக்கம் நகரும் இது போக அதிமுகவில் இருந்து மட்டும்தான் பாஜகவுக்கு வருது அப்படின்னு கேட்டால் இல்லை திமுகவுல இருந்து வந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல இருந்து பழைய காமராஜர் ஆட்சியை பார்த்தவங்க அதை பத்தி தனியெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் இப்ப ஓய்வுல இல்ல வயதான முதியவர்களா இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் நிறைய பேர் அண்ணாமலை மோடிக்கு மேல அபரிமிதமான நம்பிக்கையை வச்சிருக்காங்க அவங்களாம் இங்க வருவாங்க வரும்போது நீங்க எப்படி கூட்டி கழிச்சாலும் சரி ஒரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டோட பாஜக தனியாகவே ஒரு அதிகமான ஓட்டு உள்ள ஒரு கட்சியா தான் வரப்போகுது கூட்டணி எல்லாம் சேர்ந்துச்சுன்னா நிச்சயமா ஆட்சியை பிடிக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது காரணம் திமுக ஏற்கனவே இருபத்தி ஆறுக்கு கீழே திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து எல்லாமே கட்சி இது சின்ன பின்னமாக ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு ஓட்டு வாங்கி இழந்துட்டு தான் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் முதற்கொண்டு இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் இதுக்கு தான் பெரிய இழப்பாக வரப்போகுது அவங்களுக்கு ஓட்டு அங்கே இற இன்னும் கீழே இறங்கும் அதே சமயத்தில் பாஜகவுக்கு மேலே ஏறும் ஏறு பாஜக அணி நிச்சயமாக ஆட்சி பிடிக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தமிழகத்தில் முதலமைச்சராக போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுதான் போகுது பொறுமையாக நம்ம இதை பார்க்க போகிறோம் தமிழ்நாடு என்பது ஆன்மீக பூமியா அல்லது பெரியார் சொல்லி நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனா தீபாவளி அன்னைக்கு மட்டுமே செய்தியில வந்தது நம்ம பார்க்க முடிந்தது சிவகாசியில ஆறாயிரம் கோடிக்கு மேலாக பட்டாசு விற்பனை ஆகி இருக்கிறது அது மட்டுமல்ல போன வருடத்தை விட இந்த வருடம் பட்டாசு கூடுதலாக விற்பனை ஆகி இருக்கிறது அது மட்டுமல்ல தொண்ணூறு சதவீத பட்டாசுகள் வந்து விற்பனை ஆகி உள்ளது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்த தகவல் இது இந்த செய்தியை நீங்க எப்படி வச்சு பாக்குறீங்க அதாவது வந்து முதல் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து பட்டாசு வெடிப்பதற்கு பல்வேறு தடைகளை போட்டிருந்தாங்க காலையில் ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து சாயந்தரம் ஒரு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அதுவும் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் மட்டும் மட்டும்தான் வெடிக்கணும் மற்ற நாட்கள்லாம் வெடிக்கக்கூடாது அதனால மாசுபாடு அதிகமாக ஆகி போயிடுது அந்த மாசு எல்லாம் அது வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த விதிமுறை இது வந்து கோர்ட்டு உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்ங்கிற ஒரு சப்பக்கட்டும் கட்டிட்டாங்க கெட்டு இப்படிலாம் சொல்லிட்டு அதுவரை இந்த வழிபாட்டு தலங்கள் அதாவது ஆஸ்பத்திரி பக்கத்தில் வெடிக்கக்கூடாது இதெல்லாம் வழக்கமாக சொல்லக்கூடியது அது எல்லாத்துக்கும் புரியும் யாரும் அதை செய்ய போகிறதும் இல்லை அவ்வளோ அறிவு கட்டத்தனமான ஆட்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் புரிதல் உள்ளவங்க தான் மருத்துவமனை பக்கத்தில் அந்த மாதிரி பட்ட இடங்கள்லாம் போய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து அது கூட என்ன சேர்த்துக்கிட்டாங்கன்னா வழிபாட்டு தலங்கள் அருகே அப்படின்னு சொல்லிட்டாங்க வழிபாட்டு தலங்கள்லாம் என்னது அதில் தான் வந்து இந்த கிரிமினல் வேலையை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா வலிவாக இந்து கோயில் பக்கத்தில் பட்டாசு வடிக்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ என்ன நோக்கம் என்னென்னா ஏதாவது சர்ச்சு இருக்குதுன்னா சர்ச்சு பக்கத்தில் இந்துக்காரர் இருந்தால் நீ பட்டாசு வடித்து தீபாவளியை கொண்டாடாதேன்னு சொல்கிறாங்க அப்படிதான் சொன்னாங்க அந்த உத்தரவு எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது மசூதி இருக்குது அப்படின்னா அந்த மசூதி பக்கத்தில் ஏதாவது இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த தெருவில் அப்படின்னா நீ வந்து பட்டாசு வெடித்து நீ கொண்டாடாதேன்னு சொல்லி இவங்க உத்தரவு போட்டதுக்காக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படியெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து தீபாவளியை வந்து பட்டாசு வெடிக்காமல் இந்துக்களை வந்து முடக்கணுமோ அதை அவ்வளோ வேலையும் செய்தாங்க ஆனால் இந்துக்கள் வந்து என்னென்னா உங்களுடைய உத்தரவாவது கூந்தலாவதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு அது பட்டாசு அதுக்கு முந்தின நாளே ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சில பேர் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெடிக்க ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வெடித்ததுடைய அதுதான் வெளிப்பாடு தான் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடின்னு அண்ணன் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அது இப்போ அதை விட கூடுதலாக கூட இருக்கல அந்த புள்ளி உரம் கடைசி இறுதி புள்ளி உரம் நமக்கு தெரியாது திவாலி அன்னைக்கு அவங்க வெளியிட்டது ஆறாயிரம் கோடிக்கு மேல் அந்த மேலுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருந்தாங்க பட்டாசு வித்துட்டு தொண்ணூறு சதவீதம் பட்டாசு எங்களுக்கு எல்லாமே விற்பனை ஆகி முடிஞ்சு போச்சுது அப்படின்னாங்க இது மிகப்பெரிய ஒரு வியாபாரம் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதே தீபாவளியில பட்டாசு வெடிக்கிறதுக்கு இவ்வளவு கட்டுப்பாட்டு விதிச்சாங்க ஏன் கட்டுப்பாடுன்னா அது வந்து பட்டாசுனால புகை வருது அந்த புகையினால மக்களுக்கு பாதிப்பு வருது அது மாசுபடுது அதனால வந்து ஆஸ்மா வந்துடும் நோயாளி நோய் வந்துடும் அது வந்துடும் இது வந்து சொன்னாங்க டாஸ்மாக வந்து ஆறாயிரம் அறுநூறு கோடிக்கு வந்து வியாபாரம் நடக்கணும் ரெண்டு நாள்லையும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கேவலமாக இல்லையா இது அறநூறு கோடி டாஸ்மார்க் வியாபாரம் வந்து அறுநூறு கோடி இருக்கணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க வந்து வியாபாரம் பார்த்தாங்க ஆனால் வந்து வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு முப்பது முப்பத்தொன்னாந்தேதிகளில் நானூற்றி முப்பது கோடி அளவுக்கு தான் வியாபாரம் நடந்திருக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் இரநூத்தி இருபது கோடிக்கு வியாபாரம் நடந்திருக்கு ஆனால் கடந்த வருஷம் இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் வந்து தீபாவளி அதுக்கு முந்தின நாள் வியாபாரமும் வந்து நானூற்றி அறுபத்தேழு கோடிக்கு வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தேழு கோடி போன வருஷம்னா இந்த வருஷம் நானூற்றி முப்பது கோடிக்கு தான் வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னா முப்பத்தேழு கோடி வந்து குறைஞ்சி போச்சுது இது வந்து நம்ம ஒரு வகையில் என்னவாக இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மக்கள் வந்து குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க அதனால மக்கள்கிட்ட அதாவது குடும்பத்தில் வந்து பட்டாசு வெடித்து நல்லா கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன் ஆனால் ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து இதை பற்றி என்னை பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்து அது அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன அப்படின்னா அப்படி இல்லை செந்தில் பாலாஜி வழியை வந்துட்டாரு திமுக காரங்க கொள்ளையடிக்கையில் பேர் போனவங்க சாராயம் காய்ச்சறது எல்லாம் யார் கனிமொழி டிஆர் பாலு ஜெகத்ரசேகர் அப்புறம் வந்து இன்னும் அவங்களுடைய பிராமிகள் தான் சாராய ஆலைகள் பெருசாக நடத்திட்டு இருக்காங்க அவங்க இருந்து தான் வாங்கி விற்கிறதும் டாஸ்மாக் தான் திமுக அரசாங்கம் தான் அந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான் அதை வாங்கி விற்றுட்டு இருக்குது அதனால் அங்கேருந்து இங்கே வாங்கி விற்றதை கணக்கில் எழுதாமல் வச்சுருப்பாங்கன்னு சொன்னார் அப்படி ஒரு சிஸ்டம் உள்ளே இருக்குது அதனால் அங்கேருந்து சாராயத்தை வந்து வாங்கி வந்தது வந்து எல்லாம் வந்துடும் அக்கௌண்ட்டில் மட்டும் இருக்காது அக்கௌண்டில் இவங்க எழுதுன தானே கணக்கு அதனால் முப்பத்தேழு கோடின்னு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல அது முப்பத்தேழு கோடியாக இருக்காது இன்னும் அதிகமாக கூட இருக்கும் அது அவ்வளோவும் பிளாக்கில் விற்றுருப்பாங்க அங்கேருந்து வந்தது அவங்க கம்பெனிலேருந்தே வருது விற்கிறாங்க பணத்தை அப்படியே பிளாக்கில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோதான் இது எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரியாது இதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் முப்பத்தேழு கோடி ரூபாய்க்கு குறைவனி கணக்கில் காணிக்காங்க வழக்கத்தை விட கூடுதலாக விற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இந்த வாட்டி வந்து மக்கள் வந்து நல்ல செழிப்பாக தான் இருக்காங்க நல்ல செழிப்பாக தான் கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை போட்டார் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு என்னடா இந்த மாதிரி சொல்கிறாங்களேங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு இதில் வந்து கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பட்டாசை கொளுத்துங்க அப்படின்னாரு கொளுத்துங்க அப்படினர் நீங்கள் இந்த நேரத்தை வெடிங்க அந்த நேரத்தில் வெடிங்கெலாம் எதுவும் சொல்லலை பட்டாசு எவ்வளோ வெடிக்கணுமோ நீங்கள் தாராளமாக வெடிங்க சிவகாசி மக்கள் ப அந்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கையில் ஏற்றுவோம் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக தீபாவளி பொங்கலை கொண்டாடட்டும் அவ நமக்கு ஒரு நாள் பண்டிகை அவங்களுக்கு ஒரு வருஷம் அதுதான் வாழ்வாதாரம் அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக எவ்வளோ முடியுமோ கொடுத்துங்க அப்படின்னாரு அவருடைய அண்ணாமலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவர் சொன்னால் கேட்குறதுக்கு மக்கள் தமிழர்கள் இப்போ தயாராக இருக்காங்க குறிப்பாக இந்துக்கள் தயாராக இருக்காங்க அந்த அடிப்படையில் அவர் சொன்னதையும் கேட்டு தான் இந்த மாதிரி பட்டாசு வெடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லா நம்ம சென்னையிலலாம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் அந்த சத்தத்தை கட்டுப்படுத்த முடியாது அவ்வளவு ஒலி வரக்கூடிய அளவுக்கெல்லாம் வெடிச்சாங்க சென்னை அதாவது வானம் ஃபுல்லாக வந்து அதாவது வானை அந்த பட்டாசு ஓசை விண்ணை பிளந்ததுன்னு சொல்லலாம் வானம் எல்லாம் வண்ணமய கோலத்தில் வந்ததுன்னு சொல்லலாம் இதெல்லாம் இந்த பக்கம் இருந்தாலும் இன்னொரு சின்ன தகவல்களையும் தகவலையும் நாம் வந்து சொல்லணும் பாகிஸ்தானில் மரியம் நவாஸ் அப்படிங்கிற ஒரு சிஎம் ஒரு மு முதலமைச்சர் ஒரு தகவல் நமக்கு மரியம் நவாஸ் இவங்க வந்து காஷ்மீரில் அதாவது பஞ்சாபில் ஒரு பகுதி காஷ்மீர் கண்ட்ரோலில் இருக்குது ஒரு பகுதி இந்தியாவுடைய பக்கத்தில் இருக்குது அதில் பாகிஸ்தான் பக்கத்தில் உள்ள அந்த பஞ்சாப் பகுதியில் உள்ள முதலமைச்சருக்கு பேர் மரியம் நவாஸ் ஒரு பெண்மணி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே உள்ள இந்துக்களுக்கு வந்து ஆளுக்கு பதினாயிரம் ரூபா கொடுத்து தீபாவளியில எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க சொன்ன உடனே அங்கே இருக்குன்னா அது மதமாற்ற கும் மதவெறி கும்பலாம் அங்கே அதிகமாக இருக்காங்க அதனால அவங்க எல்லாம் பொங்கி எழுந்து அது எப்படி நீ சொல்லுவான்னு சொல்லி அவங்கள வந்து நீங்கள் வந்து இது பண்ணனால உங்களுக்கு பட்டுவாக நாங்கள் வந்து விதிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கேன் ஆனால் போங்கடா மதவாரி மதவாரி கும்பல்களை நீங்கள் பார்த்தோம் இல்லை என்ன பண்ண வேண்டியும் போங்க எனக்கு நான் என் மக்கள் தான் எனக்கு முக்கியம் அது மக்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வந்திருக்கேன் அதனால் நான் இதில் பின்வாங்க பின்வாங்க போகிறதில்லன்னு சொல்லி ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தாங்க அது வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருந்தது ஏன்னா நம்ம அண்டை நாடுங்கிறனால முஸ்லீம் நாடு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு நாடுகளில் வந்து தீபாவளி கொண்டாடப்பட்டிருக்கு கொண்டாடி இருக்காங்க மக்கள் நூற்றி பதினாலு நாடுகளில் உள்ள இந்தியர்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இதில் பதினெட்டு நாடுகள் முஸ்லீம் நாடுகள் ரொம்ப முக்கியமான விஷயம் துபாய் துபாயிலெலாம் நாலு நாள் லீவே விட்ருக்காங்க முஸ்லீம் நாடு பார்த்துடுங்க சவுதி அரேபியாவில் சிறப்பாக கொண்டாடி முடிச்சுட்டாங்க அப்படி இங்கெல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்போ பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து முஸ்லீம் நாடுகள்லாம் பல்வேறு நாடுகளில் சிறப்பாக நீங்கள் அந்த இதை கொண்டாடி முடிச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் தீபாவளி டைமில் ஒரு போஸ்டர் நீங்கள் எல்லா இடமும் பார்த்துருப்பீங்க முஸ்லீம் அதாவது தமிழ்நாடு தௌஹித் தமாதுங்கிற பேரில் அந்த போஸ்டர் வெளியாகி வந்திருந்து அவங்க வந்து குரானில் இப்படி சொல்லியிருக்கு அதனால் பட்டாசு வெடிக்கிறது வந்து குரானுக்கு எதிரானது அல்லாவுக்கு எதிரானது முஸ்லீம் மதத்துக்கு எதிரானது நீங்கள் யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பட்டாசு முஸ்லீம்களாக கொண்டாட போகிறாங்க இந்துக்களை தானே தீபாவளியை கொண்டாட போகிறாங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையிலேயே வந்து இவங்க இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து எதிராகத்தான் அந்த பிரச்சாரத்தை தமிழகத்தில் இருந்தாங்க ஆனால் உலக அளவுல பார்க்கும் போது முஸ்லீம் நாடுகள்லாம் பதினெட்டு முஸ்லிம் நாடுகளில் வந்து தீபாவளியா கொண்டு அரசாங்கமே கொண்டாடுதுன்னு அது எவ்வளவு பெரிய விஷயம் துபாயில் நாலு நாள் விடுமுறையே விட்டுருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அங்க எல்லா இடமும் பட்டாசு கொளுத்திருக்காங்க இப்போ எனக்குடைய கேள்வி என்னன்னா இந்த பட்டாசு கொளுத்துன அந்த ஆட்களை தமிழ்நாட்டுல கூட நீங்க வந்து உத்தவ் பாலத்துல எல்லாம் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களை நம்ம சொல்ல முடியும் உத்தவ் நிறைய முஸ்லீம்கள் வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க நம்ம லெஸ்லி ஐயா இருக்கார்ல அவர் கிறிஸ்டின் அதனால் அவரை விட்டுருவோம் அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு இந்த கும்பல் சொல்லிவிட்ட அளவுக்கு முஸ்லீம் மதவெறி கும்பல் அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இந்த பட்டாசை வெடித்து கொண்டாடினாங்களே முஸ்லீம்களும் கொண்டாடிங்க சேர்ந்து சந்தோஷமா அவங்களுக்கெல்லாம் அப்போ சொர்க்கம் கிடைக்காது எல்லாம் நரகத்துக்கு தான் போக போகிறாங்களா அப்போ எதுக்கு இந்த பைத்தியக்கார வேலைத்தனம் நாட்டுக்கு நான் காலை எவ்வளவோ மாறி போச்சுது ஒரு நல்ல விழா நம்ம நாட்டு விழா நீங்கள் உங்களுடைய ம பாட்டை முப்பாட்டம் தான் தேடியே பார்த்தீங்கன்னா அவங்கலாம் இந்துக்காரனாக தானே இருந்திருப்பான் அதான் கொண்டாடிட்டு போகிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு சந்தோஷம் தானே அப்படி வந்துட்டிங்கன்னா தான் மத நல்ல நல்ல உணர்வு வந்துடுமே அது வரக்கூடாதுன்றவங்களும் தான் இந்த கும்பலுடைய ஆசையே அது தானே அது அதெல்லாம் வந்துடக்கூடாது எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே தான் திமுகவும் நினைக்கிது காங்கிரஸும் நினைக்குது அதைத்தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட தௌஹீத் ஜமாத் மாதிரியான அந்த மதவரி கும்பலும் வந்து நடைமுறைப்படுத்து முயற்சி பண்ணுது சித்தனை காலத்தினாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த தீபாவளியை முன்னாடி தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தையாயிரம் கோடிக்கு வந்து வியாபாரம் நடந்திருக்கு எழுபத்தையாயிரம் கோடி பட்டாசு வியாபாரம் ஆறாயிரம் கோடிக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி நீங்கள் மற்ற இந்த துணி எடுக்கிறதிலேருந்து நகை வாங்குறதுலேருந்து பரிசு பொருட்கள் வாங்குறதுலேருந்து இன்னும் இந்த டூவீலர் இந்த விட்ட வண்டி வாகனங்கள் வாங்குறது மொபைல் ஃபோன்கள் வாங்குறது தீபாவளியை முன்னிட்டு செருப்புலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி நிறையா வாங்க பூ இந்த மாதிரிப்பட்ட பூ ஸ்வீட் இனிப்புகள் வாங்குறது இது மாதிரியான வியாபாரங்கள் எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் கோடி அளவுக்கு ஒரே ஒரு தீபாவளியை முன்னிட்டு ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் இது இதை இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது வந்து நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு லட்சம் கோடி அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கு தீபாவளியை முன்னிட்டு மட்டும் இது ஒரு புள்ளி வரும் நூற்றி முப்பத்தி ஏழு லட்சம் கோடி அளவுக்கு இது வேறு எந்த விழாவிலையும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொருளாதாரம் வந்து வியாபாரம் வந்து நடக்காது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வியாபாரம் நடந்திருக்கு தமிழகத்தை மட்டும்தான் நான் சொன்னேன் ஒரு எழுபத்தையாயிரம் கோடி அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னேன் அதில் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடந்த வர்த்தகமாக ஒரு புள்ளி ஓரம்னு சொல்லுது இவ்வளோ பெரிய ஒரு பண்டிகை தீபாவளி இதைத்தான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வெளிநாட்டு கை கூலிகள் எல்லாம் சேர்ந்து தீபாவளிக்கு பட்டாசு தானே முக்கியமான விஷயமே பட்டாசு வெடிக்கக்கூடாது மக்கள் அதை உற்சாகமாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதையும் தாண்டி தான் மக்கள் டெல்லி முதற் கொண்டு எல்லா நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடி முடிச்சு விட்டாங்க இன்னொரு தகவலை வந்து அடிஷ்னலாக நம்ம சொல்லணும் ஒரு சிந்தனைக்காக ஒரு விஷயம் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பட்டாசை கொளுத்திடணும் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டேன் சார் தமிழகத்தில் உள்ள எல்லாரும் வந்து சுப்ரீம் கோட் உத்தரவை தான் வந்து தமிழக முதலமைச்சர் மு க கார் வந்து ச நமக்கு வந்து உத்தரவை போட்டிருக்காரு அரசு உத்தரவா அதனால நம்ம அதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் ஏழு டு எட்டு அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம பட்டாசு வெடிக்கணும்னா என்ன இப்போ ஆறாயிரம் கோடிக்கு பட்டாசு விற்றுருக்காங்களா அதெல்லாம் நம்ம ஆட்கள் வாங்கி வச்சது தான் அந்த ஆறாயிரம் கோடிக்கு விற்ற பட்டாசை மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் வெடித்தா அது புகமண்டலமாக மாறுமா இல்ல ஒரு மூணு நாலு நாளா வாங்குற பட்டாசு அது ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அந்த பட்டாசு அவ்வளவு வெடிக்காம நம்ம வைக்க இல்ல நீங்க ஒரே மணி நேரத்துல வெடிச்சா மொத்தத்திலே வந்து மாசு கட்டுப்பாடு மாசு இதனால பாதிப்பு வருமா இல்ல அத ஒரு மூணு நாலு நாளா அப்படி இல்லை ஒரு வாரமா போட்டு வெடிக்கிறதுனால அந்த மாசு குறையுமா அறிவு பூர்வமா யோசிச்சா இப்படித்தானே தோணும் அப்ப அவன் இஷ்டத்துக்கு வெடிச்சிட்டு போட்டுன்னு நீ விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை ஏன் கோட் இந்த அளவுக்கு நுணுக்கிட்டு உள்ளே வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அந்த உத்தரவை வந்து நீங்கள் எங்களுக்கு எங்க மக்களுடைய சிவகாசியில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்க இந்த பட்டாசு வியாபாரத்தை நம்பி பட்டாசு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க இதெல்லாம் எடுத்து சொல்லி கோர்ட்டில் போய் ஒரு மறுபடியும் ஒரு ம இதுக்கு தீர்ப்பாயத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய வேலையை ஊட்டிட்டு தமிழக அரசு இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து நிற்கிது இல்லைன்னா ஒரு பாராளுமன்றத்தில் எல்லாரும் சேர்ந்தே ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் ஒரு வித விலக்கு கொடுப்போம் இதுக்கு அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் வந்து என்ன செய்கிறாருன்னா இது காரணமாக வச்சுட்டு இங்கெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கணும்னு முயற்சி பண்ணாரு ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்து அடா போங்கடா நீங்களும் உங்கள் சட்டமாக நாங்கள் பார்த்துருன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கொளுத்தி பட்டாசை வெடித்து சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சுட்டாங்க மழை வேறு அதுக்கு தகவாறு பகவானும் கரெக்டாக அந்த பட்டாசு வெடிக்கிற நேரங்கள் எல்லாம் கரெக்டாக லீவ் விட்டுட்டாரு பட்டாசு வெடித்து முடிஞ்ச மழையை கொட்டிட்டு அதில் வந்து மாசெல்லாம் கரஞ்சி போச்சுது உண்மையிலே தான் கடவுள் இருக்கல சனாதன தர்மத்தை நம்புறவனுக்கு கடவுள் கண்டிப்பா அதுகளுடைய வேலை கரெக்டா தான் நடந்துட்டு இருக்குங்கிறத என்னுடையது சிறப்பாக முடிஞ்சது தீபாவளி உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்